வெல்கம் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊபர் சஜஸ்ட் கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊபர் சஜஸ்ட்ன்றது என்னன்னா, அது ஒரு எஸ்இஓ டூல். அந்த எஸ்இஓ டூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கும், ஒரு சைட் காம்பிடிட்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கும், கண்டென்ட் ஐடியாஸ் கிட் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டூலில் வந்து இது ஒரு ப்ரீமியம் டூல் மாதிரி தான் இருக்கும். ஏன் ப்ரீமியம் டூல் மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சர்டன் கீவேர்ட்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து ஃபுல் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா, அந்த கீவேர்டுக்கு வால்யூம் எவ்வளவு, நெக்ஸ்ட் அதோட பெய்டு டிஃபிகல்ட்டி எவ்வளவு, அதோட எஸ்இஓ டிஃபிகல்ட்டி எவ்வளவு. பெய்டு டிஃபிகல்ட்டி மீன்ஸ், நீங்கள் பே பண்ணி அந்த கீவேர்டுக்கு உண்டான உங்கள் வெப்சைட் ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோட டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளவு. அதேமாதிரி எஸ்இஓ ஆர்கானிக்காக அந்த கீவேர்டு வந்து, அந்த கீவேர்டுக்கு உண்டான வெப்சைட் வந்து மேலே வர்றதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாஸை வந்து, அதை வந்து என்ன பண்ணுனா, ஒரு சர்டன் கீவேர்ட்ஸ் வரைக்கும் தான் கொடுக்கும். அதுக்கு மேலே வந்து அதை அப்கிரேட் பண்ண சொல்லுவோம். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து கீவேர்ட்ஸ் ஃபுல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா. அது வந்து ஃப்ரீயாக தான், நமக்கு ஃப்ரீ தான். பட் அந்த கீவேர்டுக்கு உண்டான அனாலிசிஸ் மட்டும் உங்களால் வந்து ஒரு சர்டன் கீவேர்ட்ஸ்க்கு மேலே எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 to 15 கீவேர்ட்ஸ்க்கு மேலே எடுக்க முடியாது. அது எப்படி நான் உங்களுக்கு நான் நேரிலே ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போய்க்குங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஊபர் சஜஸ்ட்மெண்ட் டைப் பண்ணுங்கள். ubersuggest.com டைப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஊபர் சஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அது வந்து ஊபர் சஜஸ்ட் தட் இஸ் nailpatel.com என்ற வெப்சைட்டுக்கு போகும். இதில் போயிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்னோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நான் சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணாக்கும் என்னால் கொஞ்சம் ஃபுல் அக்சஸ் கொஞ்சம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதுவே சைன்இன் பண்ண கேட்கும், உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள் அப்படின்னு தான் அது அதே கேட்பாங்க. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் டேட்டாஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா. ஓகே, நான் இங்கே சைன்இன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எஸ், சைன்இன் பண்ணிட்டேன். இப்போது ஒரு கீவேர்டு நான் சர்ச் பண்ணுறேன் ரைட்டுங்களா. அந்த கீவேர்டுக்கு உண்டு, அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கீவேர்டு ரிசர்ச் ஃபுல்லாக இது ஷோ பண்ணும். இதுக்கும் கூகுள் கீவேர்ட் பிளானருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கூகுள் கீவேர்ட் பிளானர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ டூல் ரைட்டுங்களா. எப்போவுமே மக்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மக்கள் இல்லை ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட் எதாவது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீ டூல் தான் கொடுப்பாங்க. அதுவும் கூகுள் ப்ரொவைட் பண்ணுற டூல், அதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. பட் இந்த டூல் வந்து கொஞ்சம் அடிஷனலாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ சர்ச் வாங்கணும்னு கண்டுபிடிக்க முடியும். பட் கூகுள் கீவேர்ட் பண்ணால் வந்து அதோடய அப்ராக்சிமேட் ரேஞ்சு தான் உங்களுக்கு தெரியும். பட் அதுலேயும் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாக்ட் ரேஞ்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் ஒரு சர்டன் லிமிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்களாவோ அதுவும் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். பட் இதில் வந்து என்னென்னா, பெய்டு டிஃபிகல்ட்டி, எஸ்இஓ டிஃபிகல்ட்டி இதெல்லாம் கூகுள் கீவேர்ட் பிளானில் இருக்காது. கூகுள் கீவேர்ட் பிளானில் அந்த கீவேர்ட் இருக்கும், அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற சர்ச் வால்யூம் எவ்வளோன்னு இருக்கும், அதோட சிபிசி இருக்கும், சம்மந்த டேட்டாஸ் இருக்கும் ரைட்டுங்களா. இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் நெயில் பட்டேலோட அந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் வந்து டேஷ் போர்ட் இருக்குது, கீவேர்டு ஐடியான்னு இருக்குல்ல, இந்த இதுதான் கீவேர்டு ஐடியா. இப்போ ஒரு கீவேர்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கீவேர்டுக்கு உண்டான ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக அதில் ஷோ ஆகும். கண்டென்ட் ஐடியா, அந்த கீவேர்டுக்கு யாரெல்லாம் கண்டென்ட் எழுதியிருக்காங்களோ அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க அந்த கீவேர்டுக்கு உண்டான ஒரு ஆர்டிகல்ஸ், எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்டிகல்ஸில் ஒரு 10 to 15 வந்து அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போகிறப்ப அப்கிரேட் பண்ணணும் நீங்கள். அதை நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க கீவேர்ட்ஸ் அப்போ உங்களுக்கு ஷோ பண்ணும். டாப் பேஜஸ், அந்த கீவேர்டுக்கு உண்டான டாப் பேஜஸ் எத்தனை, ஒரு 10 வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைட் ஆடிட் பண்ணிக்கலாம். உங்களோட சைட்டில் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தென் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோடய ஸ்கோர் எவ்வளவு, எவ்வளோ கீபோர்ட்ஸ் ரேங்க் ஆகிருக்கு, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். எவ்வளோ பேக் லிங்க்ஸ் இருக்குது உங்கள் வெப்சைட்டுக்கு, எவ்வளோ பேக் லிங்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் ப்ரீமியம், ஐ மீன் சென்சன், கொஞ்சம் டேட்டாஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அப்கிரேட் பண்ணணும் ரைட்டுங்களா. இது ஒரு தேர்ட் பார்ட்டி, தட் இஸ் AHREF அண்ட் செம்ரஷை கம்பேர் பண்ணுறப்ப இது நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஒரு கீவேர்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த கீவேர்டுக்கு உண்டான ரிலவெண்ட் கீவேர்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட்டிங் டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்ட்ரி வந்து நீங்கள் இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணேன்னா, இந்தியாவை டார்கெட் பண்ணி இந்தியாவில் மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்ணுறவங்களோட கவுண்ட் எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க மந்த்லி அப்படின்ற ஒரு டேட்டாஸாக தெரிஞ்சுக்கணுன்றக்காக நான் இங்கே இதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இங்கே சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணால், இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே ஷோ பண்ணும் சரிங்களா.
கீவேர்டு ஓவர்வியூ காட்டுறாங்க, எந்தெந்த வெப்சைட்லாம் டாப்பில் இருக்குது அந்த கீவேர்டுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் 589 கீவேர்ட்ஸ் ஐடியா வந்து இருக்குது மார்க்கெட்டிங்கை பற்றி. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து மார்க்கெட்டிங் மட்டும்தான், பட் 589 ஷேப்பில் வந்து மக்கள் வந்து தெரியுறாங்க. எப்படி தெரியுறாங்க பாருங்கள், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு தெரியுறாங்க. ஸோ இங்கேயும் மார்க்கெட்டிங் கீவேர்டு நமக்கு வந்து எனேபிள் ஆகிடுச்சுருக்கலாம். அப்போ மக்கள் எப்படிலாம் தெரிறாங்க மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுனா, மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டும் தெரிறாங்க, மார்க்கெட்டிங் ஈஸ்ன்னு தெரிறாங்க, மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு தெரிறாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மட்டும் தெரிஞ்சவங்க மந்த்லி எவ்வளோ பேர் தர்றாங்கன்னா 90,000 பீப்புள்ஸ் வந்து தர்றாங்க மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை, சரிங்களா. அதோட காஸ்ட் பர் கிளிக் பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ், இது வந்து பெய்டுக்கு, ரைட்டுங்களா. பெய்டு டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது, 2 தான் இருக்குது, ரைட்டுங்களா. நீங்கள் 30 இருக்குன்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்களே வந்து இந்த கலர் வந்து வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆரஞ்சு அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். இதே பாருங்கள் க்ரீனில் இருக்கு பாருங்க, இந்த க்ரீன்னா ஓகே உங்களுக்கு. இதில் இந்த இந்த கீவேர்டை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் ஆர்டிக்கல் எழுதிங்கனாக்கும் ஈஸியாக ரேங்க் ஆகும் சொல்கிறாங்க. இந்த எஸ்சிஓ டிஃபிகல்ட்டி வந்து பிலோ தேர்ட்டி இருந்ததுன்னா அந்த கீவேர்டுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ரேங்க் ஆக முடியும். அதே இது வந்து அபோவ் 30 மேலே இருக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த கீவேர்டுக்கு மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து நிறைய பேர் ரேங்க் ஆகிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு நியூ ஆர்டிக்கல் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரேங்க் ஆகிறது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. அப்போது இந்த எஸ்சிஓ டிஃபிகல்ட்டியை பாருங்கள். அதேமாதிரி பெய்டு டிஃபிகல்ட்டி, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி உங்களோட வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட டிஃபிகல்ட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா பே பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா செர்டன் டேட்டாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா. ஆனால் பட் கீவேர்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த டேட்டாஸ் வால்யூம் சிபிசி பெய்டு டிஃபிகல்ட்டி எஸ்சிஓ டிஃபிகல்ட்டிலாம் உங்களால் வியூ பண்ண முடியாது, அதுக்கு வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. பட் வந்து ஒரு 20 to 25 டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ இதில் பாருங்கள் கீவேர்டு ஐடியாஸில் சஜஷன் சொல்லிட்டு 589 கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs கீவேர்ட்ஸ் இருக்குது. இதே இது கொஸ்டின் ஃபார்மேட்டில் எப்படி தேடிருக்காங்க, ஒய் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மேட்டில் எவ்வளோ பேர் தேடிருக்காங்க அப்படின்னா 130 கீவேர்ட்ஸ் இதுக்கு ரிலவெண்ட்டாக, மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக கொஸ்டின் ஷேப்பில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எவ்வளோனா 130 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த ஐடியாவும் உங்களுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரே இடத்துல நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆர்டிக்கலில் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் மக்கள் தெரியுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும். ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் மக்கள் தேடிருக்காங்க. சில பேர் எப்படி தெரியுறாங்கன்னா ஒய் மார்க்கெட்டிங் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன் தெரியுறாங்க, அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும் அதில், ரைட்டுங்களா. கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்க திரும்ப தேடுறவங்க வந்து இந்த கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள் என்ன பண்ணுங்க, ஓகே இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஆன்சர் போஸ்ட் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சரையும் அதில் வியூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க கஸ்டமர் பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்சைட் வந்து டிராஃபிக் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இந்த மாதிரி தான், ரைட்டுங்களா. அப்போ மக்கள் எப்படிலாம் தேடிக்காங்களோ அந்த கீவேர்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்து அந்த கீவேர்டுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு ஐடியா நமக்கு தர்றாங்க, ஃப்ரீ டூல் தான். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி தேடிக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஐடியாஸ் கொடுக்குறது வந்து இந்த ஃப்ரீ டூல் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் தான். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தோம்னாக்கும் ட்ராபேக்கும் கிடையாது, எல்லா டூலுமே பார்த்தீங்களாக்கும் அவங்க கொஞ்சம் டேட்டாஸை ப்ரொவைட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஃபுல்லாக என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் கீவேர்டை பார்த்துக்குங்க, அந்த கீவேர்டு உண்டான சர்ச் வலையை மட்டும் உங்களால் பார்க்க முடியாது, அதை பார்க்கணுன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு கீவேர்டு தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் ஃபார்மேட்டில் எவ்வளோ பேர் தெரியிருக்காங்க, அதேமாதிரி கம்பாரிசன் ஃபார்மேட்டில் கம்பாரிசன்னா பாருங்கள், அதில் மார்க்கெட்டிங் வர்சஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னு தெரியாங்க, மார்க்கெட்டிங் வர்சஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தெரியாங்க. ஸோ இந்த குவஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிங்க உங்கள் ஆர்டிக்கலில், உங்கள் பிளாகரில் நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வெப்சைட் வந்து வேறு ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும், மீன்ஸ் டாப் பொசிஷன் நோக்கி ரேங்க் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா. ஸோ இந்த கீவேர்டு ஐடியாஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் எடுக்க கண்டென்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஊபர் சஜஸ்ட்ன்ற டூல் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள், இதில் என்ன சொன்னால் கண்டென்ட் ஐடியாஸ். அப்போ இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு சில பேருக்கு வந்து கண்டென்ட் எழுதியிருப்பாங்களா, அதை நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க வந்து மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு என்ன டைட்டில் யூஸ் பண்ணிக்காங்கன்னா, ஹவு 1+ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் தி பிராண்ட் என்டர் தி ப்ரீமியம் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீடு ஃப்ளெக்சிபிள் மார்க்கெட்டிங் ஆர் அட்மின் சப்போர்ட் அட் ப்ரைஸ் யூ கேன் அஃபோர்ட் சம்திங், இது நிறைய கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறனால இங்கே வந்து ட்ரங்கேட்டாக இருக்குது, நீங்கள் இதை கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா, மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா அவங்களேவும் சில ஆர்டிக்கலை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க, இது நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிக்கல் வந்து எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில்,
அப்படின்னு ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஓகே இவ்வளோ பாப்புலராக இருக்குது, அப்போ அந்த ஆர்டிக்கல் அவ்வளோ பாப்புலராக இருக்க போய் தான் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். பேக்லிங்க்ஸ் வந்து 6 பேக்லிங்க்ஸ் இருக்குது, அது யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டாஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, என்னென்ன வெப்சைட்லாம் உங்களுக்கு பேக்லிங்க்ஸ் கொடுக்குறாங்க, வெப் டிசைனர் depot.com. ஸோ அவங்க வந்து ஒரு பேக்லிங்க்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட பேஜ் ஸ்கோர் என்ன, அவங்களோட டொமைன் ஸ்கோர் என்ன, அவங்க வந்து எந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டுக்கு வந்து அவங்க பேக்லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. பட் இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 10 to எதனா கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 4, 5. ஆக்சுவலி இதில் வந்து 6 பேக்லிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 1, 2, 3, 4, 5, 5 அதுக்கப்புறம் உள்ள லிங்க்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் அந்த மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி எழுதியிருக்க ஆர்டிகல்ஸ் ரைட்டுங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஆர்டிக்கலுக்கு வந்து இதை நீங்கள் ஒரு பேஸாக வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் அனலைசர், டாப் பேஜஸ் பார்க்கலாம் இந்த கீவேர்டுக்கு ரைட்டுங்களா. கீவேர்டு என்ன கொடுத்துருக்கேன்னா மார்க்கெட்டிங்னு கொடுக்குறேன். மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து டிராஃபிக் எவ்வளோ வருது, யாரெல்லாம் டாப் பேஜஸில் இருக்கா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கிற கீவேர்டு வந்து மந்த்லி எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னா 90,000 பீப்புள் சர்ச் பண்ணுறாங்க. இட் இஸ் அ ஹை சர்ச் வால்யூம் கீவேர்டு தான் சொல்கிறாங்க ரைட்டுங்களா. எஸ்இஓ டிஃபிகல்ட்டி வந்து 59, அதாவது ரொம்ப நல்ல டிஃபிகல்ட்டி மீன்ஸ் டிஃபிகல்ட். இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை நீங்கள் எழுதி நீங்கள் ரேங்க் ஆகிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படின்றாங்க. பெரிய டிஃபிகல்ட் வந்து ரொம்ப ஈஸி தான், நீங்கள் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணி உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் ரேங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நான் பே பண்ணணும், இந்த கீவேர்டுக்கு எவ்வளோ நான் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 12 rupees இந்த கீவேர்டுக்கு பே பண்ணணும். அந்த 12 rupees வந்து எப்படின்னா ஒருத்தவங்க வியூ பண்ணுறதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸு அந்த வெப்சைட் உங்களோட லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணி அந்த டேட்டாஸை யார் பார்க்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 12 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதை பற்றி காஸ்ட் பர் கிளிக்கு இதை மீன்ஸ் இந்த கன்வர்ஷன் காஸ்ட் பர் கிளிக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கூகுள் ஆட்வர்ட்ஸ்ன்ற ஒரு டியூட்டோரியலாக வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை உடனே உங்களுக்கு உங்களோட ஆர்டிக்கல் நீங்கள் எழுதிருக்கீங்க, மார்க்கெட்டிங் கீவேர்டை பற்றி நீங்கள் எழுதிருக்கீங்க. பட் உடனே உங்களோட வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஷோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும்னா கூகுளுக்கு 12 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு கிளிக்குக்கும். அதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பே பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு கிளிக்குக்கும் நீங்கள் 12 rupees பே பண்ணணும் ரைட்டுங்களா. ஓகே இதுதான் இந்த கீவேர்டு ஐடியாவை வந்து. ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாப் பேஜஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வால்யூம் வந்து அதிகமான பேர் இதில் தேடிருக்காங்க அப்படின்னா மொபைல் வால்யூம் தான் தேடிருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து மொபைல் வால்யூம் ஷோ பண்ணுது, டெஸ்க்டாப் வால்யூம்ன்றது வந்து எல்லோ கலரில் ஷோ பண்ணுது. ஸோ ஒரு 1 year டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, மார்ச்லேருந்து மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் தேடிருக்காங்க, ஏப்ரலில் எவ்வளோ பேர் தேடிருக்காங்க, மேல வந்து இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டு எவ்வளோ பேர் தேடிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஆர்கானிக்காக எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து கிளிக்கே பண்ணலை அப்படின்ற ஒரு டேட்டாஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ரைட்டுங்களா. எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 27,000 பீப்புள்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க ஆர்கானிக்காக உள்ள ரிசல்ட்டை. பேய்டு ரிசல்ட் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா 2,500 மெம்பர்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா ஓகே இந்த மார்க்கெட்டிங் கீவேர்டு போட்டமாகவும் யாராவது கிளிக் பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் வேண்டாம். 2,500 பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ரிசல்ட்டை. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட்டை பார்க்காதவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா 60,000 மெம்பர்ஸ் வந்து பார்க்கவே கிடையாது கேட்டுங்களா. பார்க்கவே கிடையாதுன்னா அவங்க கிளிக் பண்ணுறது கிடையாது, பார்த்துருக்காங்க பட் நோ கிளிக்ஸ் இன் சென்ஸ் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே கண்டென்ட்டை வந்து அவங்க பார்க்கல அப்படின்றாங்க. சர்ச்சஸோட ஏஜ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, அதாவது அதிகமான பேர் யார் பார்த்துருக்காங்க அப்படின்னா 18 to 24 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து 21.6% மெம்பர்ஸ் வந்து இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை. அப்போ அதிகமான பேர் யார் பார்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து 22% யார் பார்த்துருக்காங்க, 25 to 34 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. 35 to 44 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க தான் அதிகமான பேர் பார்த்துருக்காங்க, 46% பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிலோ 45 to 54 அந்த ரேஞ்சில் உள்ளவங்க வந்து 7.6. அப்போ நம்ம இந்த கீவேர்டை வந்து யாரை டார்கெட் பண்ணி நம்ம ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னா 35 to 44 ஏஜ் ரேஞ்சில் உள்ள மக்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆடை வந்து ஷோ பண்ண வைக்கணும் ரைட்டுங்களா. இது வந்து பெய்டுக்காக இந்த இந்த டேட்டாஸ் வந்து யூஸ் ஆகும் ரைட்டுங்களா. ஆர்கானிக்காக வந்து நீங்கள் இந்த ஏஜுக்கு யாரெல்லாம் பார்க்குறாங்க அந்த ஒரு டேட்டாஸே உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வர உங்களோட கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிகல் ஆரம்பிச்சிக்கலாம். பட் யாரெல்லாம் பே பண்ணி அவங்களோட கீவேர்டை வந்து
கீவேர்டுக்கு உண்டான வெப்சைட் வந்து அவங்க ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து கீவேர்டோட ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட்டிங்னு தெரியிருக்காங்க, மார்க்கெட்டிங் நெட்ஒர்க்னு தெரியிருக்காங்க, அதோட சர்ச் வால்யூம் எத்தனை பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க மந்த்லி, அதோட காஸ்ட் பர் கிளிக் எவ்வளவு, பெய்டு டிஃபிகல்ட்டி எவ்வளவு, எஸ்இஓ டிஃபிகல்ட்டி எவ்வளவு, இந்த மாதிரி க்ரீன் க்ரீன் ஷேப்பில் வந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ரேங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வியூ வால் கீபோர்டு ஐடியான்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கீபோர்டு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக காட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பே பண்ண சொல்லுவாங்க, அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க ரைட்டுங்களா. நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீயாக வந்துட்டு இது அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 20 keywords மேலே போகிறப்ப அவங்க அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நெட். நெக்ஸ்ட் வந்து எஸ்இஓ ஆடிட்டை பார்த்துக்கலாம், எஸ்இஓ ஆடிட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் இதனால நம்ம எஸ்இஓ ஆடிட் பண்ணணும் அப்படின்றத. பட் இந்த இடத்துல கீவேர்டை பற்றி தான் நான் பேசுகிறேன் ரைட்டுங்களா. இப்போது கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு கூகுள் சஜஸ்ட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா. கூகுள் கீவேர்ட் பண்ணதுக்கப்புறம் அதிக பேர் யூஸ் பண்ணுற ஒரு டூல் எதுனா கூகுள் சஜஸ்ட், ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு நான் பெய்டு மெத்தட் மூலமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க AHRF, செம்ரஷ் இதை தான் அதிகமான பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்ன பொறுத்த என்னோட சஜஷன் என்னென்னா ஃப்ரீ டூல் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டூல் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கோ வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெய்டு மெத்தடுக்கு வந்து போகலாம். நீங்கள் பெய்டு மெத்தட் போனாலும் என்னோட என்ன சொல்கிறது ஒரு சின்ன லாஜிக் தான், நீங்கள் கூகுளோட டேட்டாஸ் தான் இவங்க எல்லாமே தராங்க. பெய்டு டூல்ஸ்லாம் யாராரோ அவங்களாம் வந்து கூகுளோட டேட்டாஸ் தான் தராங்க. அப்போ நம்ம கூகுள் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ஐடியா ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சது அப்படின்னாலேயும் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெய்டு டூலுக்கு போகாமல் நீங்கள் ஃப்ரீ டூலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய டூல் எதுனா கூகுள் கீவேர்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஊபர் சஜஸ்ட் டூல் ரைட்டுங்களா. ஓகே, இப்போது இந்த வெப்சைட்டை வந்து நான் வந்து ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டுங்களா. இப்போ ரீசெண்டாக தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன். அந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் மூலம் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க போய்ட்டு நான் கூகுளே போய்ட்டு நான் கீவேர்டை டைப் பண்ணுறேன். கீவேர்டை டைப் பண்ணுறப்போ இந்த டேட்டாஸ், அது எந்த டேட்டாஸ்னால் அந்த கீவேர்டை பற்றின டேட்டாஸ்லாம் இருந்துச்சுல அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோவாக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளுக்கு போய்ட்டு அதே மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, இங்கேயே நீங்கள் அந்த அதுக்குண்டான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கீபோர்டு ஐடியாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. அதுதான் இந்த ஊபர் சஜஸ்ட் டூலோட இந்த ஊபர் சஜஸ்ட் டூல் எக்ஸ்டென்ஷனோட ஸ்பெஷாலிட்டி ரைட்டுங்களா. இது வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி கெட் பண்ணுறதுனா அதுக்கு நான் சொல்கிறேன் எப்படி நம்ம கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கீபோர்டை டைப் பண்ணிட்டேன், மார்க்கெட்டிங்கிற கீபோர்டை டைப் பண்ணால் அந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு வந்து அதுக்குண்டான சர்ச் ரிசல்ட் எவ்வளவு, எவ்வளோ பேர் தேடி இருக்காங்க, அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க கீவேர்ட்ஸ் என்னென்னா அது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்குறாங்க. பாருங்கள் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை மந்த்லி சர்ச் வால்யூம்ஸ் எவ்வளோனா 90,000. இதே தான் எங்கள் ஊபர் சர்ச்சில் இந்த வெப்சைட்லேயே சொல்கிறாங்க ரைட்டுங்களா. இப்போ அந்த வெப்சைட் எங்கே போச்சு, ஓகே சைன் இன் கூகுள் கொடுக்குறேன். திரும்ப இந்த வெப்சைட் உள்ள டேட்டாவும் எங்களோட டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேம் தான். பட் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்க தேவையில்லை, நீங்கள் ஒன்ஸ் அந்த கீவேர்டு டைப் பண்ணாலே டிஃப்ரெண்ட்டான கீவேர்டு டைப் பண்ணாலேயும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக கூகுளே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுதான் அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனோட ஸ்பெஷாலிட்டி ரைட்டுங்களா. நான் இங்கேயும் அதே கீவேர்டை தான் டைப் பண்ணுறேன். அந்த கீவேர்டுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம்ஸ் இருக்குது, கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறப்ப அதோட சர்ச் வால்யூம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே கீவேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கீவேர்ட்ஸ் டைப் பண்ணலாம். கீவேர்ட்ஸில் வந்து சேம் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இங்கே டார்கெட் லொக்கேஷன் வந்து இந்தியான்னு கொடுக்குறேன். ஸோ இந்தியான்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுக்குறப்ப அந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டுக்கு எவ்வளோ சர்ச் வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேயும் செக் பண்ணலாம். அதே டேத்தில் கூகுள் அந்த குரோம் எக்ஸ்டென்ஷனும் செக் பண்ணலாம். இந்த கீவேர்டுக்கு மந்த்லி சர்ச் வால்யூம் எவ்வளோனா 90,500 இருக்குது ரைட்டுங்களா. அதே தான் கூகுளில் நான் டைப் பண்ணுறப்போ எனக்கு சைட்லேயே டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதோடய மந்த்லி சர்ச்சஸ் எவ்வளோனா 90,500. இதோட சிபிசி பார்த்தீங்கன்னாக்கும் 12 rupees கட்டுறாங்க, அதே தான் இங்கேயும் காட்டுவாங்க. அதோடய சிபிசி பார்த்தீங்கன்னாக்கும் 12 rupees. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு கீவேர்டாக டைப் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் சர்ச்சில் கூகுள் சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ணாலே அதுக்குண்டான ரிசல்ட்டும் கிடச்சிடும். அட் தி சேம் டைம் இன்னொரு ரிசல்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நீங்கள் இந்த வியூ வால் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு கிராஃபே கொடுத்துருவாங்க. நம்ம அதில் பார்த்தோம்ல மொபைலில் எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க, இல்லை டெஸ்க்டாப்பில் எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் இருக்குல்ல, இந்த டேட்டாஸும் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். மொபைலில் வந்து அதிகமான பேர் தேடிருக்காங்க, டெஸ்க்டாப்பில் வந்து கம்மியான பேர் தேடிருக்காங்க. கம்மியான இதை கம்பேர் பண்ணுற டெஸ்க்டாப்பில் வந்து மார்ச் மாதத்தில் வந்து எவ்வளோ பேர் தேடிருக்காங்கன்னா 75,000 மெம்பர்ஸ் தேடிருக்காங்க. அதே இது மொபைலில் வந்து எத்தனை பேர் தேடிருக்காங்கன்னா 94,000 சர்ச் பண்ணியிருக்காங்க. அதே டேட்டாஸ் தான் இங்கே தருவாங்க ரைட்டுங்களா. இந்த கிராஃப் ரைட்டுங்களா, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து அதில் எத்தனை பேர் வந்து
கிளிக் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா, எஸ் ஆர்கானிக் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களா, பெய்டு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்களா, எத்தனை பேர் கிளிக் பண்ணாமல் இருக்காங்க அந்த டேட்டாஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சர்ச்சஸோட ஏஜ் ரேஞ்சும் கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா, இங்கே இருக்கிற டேட்டாஸ் அதே தான், சர்ச்சஸோட ஏஜ் ரேஞ்சும் அதேமாதிரி இங்கே பீப்புளோட கிளிக் யாரெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்க, எஸ் ஆர்கானிக் வந்து அத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து கிளிக்கே பண்ணலாம் அந்த கீபோர்டை, எத்தனை பேர் வந்து பெய்டு ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, இந்த டேட்டாஸும் உங்களுக்கு இங்கே அவங்க ஷோ பண்ணிடுவாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அந்த கீபோர்டுக்கு யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அவங்களோட பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஆவரேஜாக வெப்பேஜ் இந்த ஆவரேஜ் வெப்பேஜ் த ட்ரான்ஸ் இந்த டாப் டென் ஹேஸ் 330 பேக்லிங்ஸ் அண்ட் டொமைன் ஸ்கோர் ஆஃப் 90. ஆவரேஜாக ஒரு இந்த கீவோர்டுக்கு ஃபஸ்ட்டு பேஜை வந்து ஷோ பண்ணுற வெப்சைட் வந்து 330 பேக்லிங்ஸ் இருக்கணும், அட் தி சேம் டைம் டொமைன் ஸ்கோர் வந்து 90 இருந்தால் மட்டும்தான் அது வந்து இந்த டாப் பேஜஸில் வந்து ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் ரிசல்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா விக்கிபீடியா, அவங்களோட டொமைன் ஸ்கோரை பாருங்கள் 100 இருக்குது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணும், டொமைன் ஸ்கோர் வந்து ஆவரேஜ் டொமைன் ஸ்கோர் வந்து 90 இருந்தால் போதும், 330 பேக்லிங்ஸ் இருந்தாலே நாங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டாப் பேஜஸில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற ரிசல்ட் அப்படின்றாங்க. எங்கள் டொமைன் ஸ்கோர் வந்து 100, இந்த டேட்டாஸும் அவங்க வந்து இந்த ஊபர் சர்ச்சஸில் கொடுத்துட்றாங்க ரைட்டுங்களா. அப்போது நீங்கள் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் உங்கள் வெப்சைட்டோட டொமைன் ஸ்கோர் எவ்வளவு, அதில் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் பார்த்து ஷேர் பண்ணியிருக்காங்க, உங்களோட அந்த பேஜில் உள்ள லிங்க்ஸ் எவ்வளவு ரைட்டுங்களா, பேக்லிங்ஸ் எவ்வளவு, இங்கே 530 பேக்லிங்ஸ் இருக்குது இந்த வெப்சைட்டில் மார்க்கெட்டிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி அவங்க ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அது அந்த இந்த விக்கிபீடியாவை வந்து விக்கிபீடியாவுக்கு வந்து எத்தனை பேக்லிங்ஸ் வருது அப்படின்னா 530 பேக்லிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் எப்போனா நீங்கள் இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா சர்ச் வால்யூம்ஸ் பார்க்கலாம், அடுத்து நீங்கள் வியூ வால் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் சர்ச்சஸ்ஸு டெஸ்க்டாப் சர்ச்சஸ் எவ்வளவு, அதேமாதிரி எஸ்இஓ ரிசல்ட் வந்து அதிகமாக எப்படி கிளிக் பண்ணுறாங்களா இல்லை பெய்டு ஆட் வந்து அதிகமாக எப்படி கிளிக் பண்ணுறாங்களா அந்த ஒரு டேட்டாஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்கள் வெப்சைட்டு அல்லது அந்த கீவேர்டுக்கு உண்டான வெப்சைட் வந்து எவ்வளோ பேக்லிங்ஸ் வச்சுருக்காங்க, அதேமாதிரி அந்த அந்த வெப்சைட்டோட டொமைன் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ஆரோ மார்க்கெட்டிங் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பேக்லிங்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட டொமைன் ஸ்கோர் எவ்வளவு, அவங்க எந்த கீவேர்டுக்கு வந்து அவங்க வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 5 ரிசல்ட் தான் காட்டுது. நெக்ஸ்ட்டு 5 வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்கே போகணும்னா இந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக அங்கே போய்டும் ரைட்டுங்களா. 5 ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், சிஎஸ்வி ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஃபும் காட்டுறாங்க, அதோடய பெய்டு டிஃபிகல்ட்டி எவ்வளவு, பேக்லிங்ஸ் எவ்வளவு, அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறவங்க எவ்வளோ பேக்லிங்ஸ் வச்சுருக்காங்க, செகண்ட் பொசிஷனில் உள்ளவங்க எவ்வளோ பேக்லிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரிசல்ட்ஸ் மட்டும் அது காட்டும் ரைட்டுங்களா. ஓகே, அதேமாதிரி அந்த கீவேர்டு இந்த மார்க்கெட்டிங்கிற கீவேர்டு ரிலவெண்ட்டாக இருக்கிற கீவேர்ட்ஸாக என்னென்னா அதோடய சிபிசி எவ்வளவு, அதோடய எஸ்சிஓ டிஃபிகல்ட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க ரைட்டுங்களா. அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்களாக்கும் சிஎஸ்சி ஃபார்மெட்டில் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஊபர் சஜஸ்டர் எக்ஸ்டென்ஷன் டூலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த கீவேர்டு மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டாக்ஸ்னு தேடுறேன், ஸ்டாக்ஸுன்ற கீவேர்டை எத்தனை பேர் தேடிருக்காங்க, அதில் மந்த்லி சர்ச் வால்யூம்ஸ் எவ்வளவு, அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க கீவேர்ட்ஸ் எவ்வளவு அப்படின்றதும் உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும், ஃப்ரீயாகவே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா டாப்பாக, அதாவது டாப் 10 கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதிகமான பேர் மக்கள் தேடின அந்த ரிசல்ட்டை தான் அங்கே வந்து ஷோ ஆகும் ரைட்டுங்களா. இது வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் ஷோ ஆகாது, ஈவன் 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் அதுக்கு மேலே சர்ச் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் இங்கே ஷோ ஆகும் ரைட்டுங்களா. நீங்கள் ஒன்ஸ் அந்த கீவேர்டு டைப் பண்ணிட்டு இதே நெக்ஸ்ட் டிப்னு கொடுத்தீங்களாக்கும் அதுவே உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டுக்குண்டான டொமைன் ஸ்கோர் எவ்வளவு, லிங்க்ஸ் எத்தனை எவ்வளோ பேக்லிங்ஸ் கிடச்சிருக்கு, ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை அந்த இது நெக்ஸ்ட் டிப் டிப்னு இருக்கலாம், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கீவேர்ட்ஸ் என்ன, அதுக்கு எதுக்கு அதை சஜஷன் பண்ணுற கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அந்த கீவேர்டில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணால் இந்த ஊபர் சஜஸ்ட் வெப்சைட்டுக்கு போகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஃபார்மேட்டில் இருக்கிற கொஸ்டின் அந்த கீவேர்ட்ஸ் எவ்வளவு, ப்ரிபொசிஷன் ஃபார்மேட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எவ்வளவு, கம்பாரிஷன் ஃபார்மேட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ் இந்த ஸ்டாக்குக்கு ஸ்டாக்கை பேஸ் பண்ணி கம்பாரிஷன் ஃபார்மேட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸில் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா. இந்த இதுலேயே நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சேன், அந்த டேட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக கூகுளில் நீங்கள் டைப் பண்ணுறப்பயே உங்களுக்கு ஷோ ஆகும்.
எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை க்ளிக் பண்ணுங்களப்போ அது எங்கே டேரெக்ட் ஆகும்னா ஊபர் சஜஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்ட் ஆகும் ரைட்டுங்களா. திரும்ப நெக்ஸ்ட் டிப் கொடுங்க, அது வந்து மற்ற அந்த ரிசல்ட்டாக வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு ரைட்டுங்களா, க்ளோஸ்னு வந்துடுச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாருங்கள் தேர்ட் ரேங்கில் இருக்க வெப்சைட் வந்து டொமைன் ஸ்கோர் வந்து 90, பட் இங்கே வந்து எந்த பேக்லிங்ஸுமே இல்லை. பட் இங்கே என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணால் ஸ்டாக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆர்டிகல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த கீவேர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீவேர்டை வந்து நீங்கள் இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னா, கூகுள் இதை க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து க்ரோம் டாட் அதே டிஸ்பிளே ஆகுது, chrome.google.com/webstores/category/extension டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா அது க்ரோமோட வெப் ஸ்டோருக்கு வந்து அங்கே போகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஊபர் சஜஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். ஊபர் சஜஸ்ட்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதோடய எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் என்னென்னா ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆட் ஆகிடும் ரைட்டுங்களா. இங்கே பாருங்கள் ஆட் டு க்ரோம் இந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு ரேட்டட்னு காட்டுது, இல்லைனா அந்த இடத்துல ஆட் டு க்ரோம் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதான் இன்ஸ்டால் ஆகி அதுவே வந்து இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அதான் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் ஆகிட்டு அதான் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு. அந்த கீவேர்ட்ஸ்லாம் எழுதி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லை அதுக்கு யாரெல்லாம் வந்து பேக்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் எந்தெந்த வெப்சைட்லாம் டாப் ரேங்க்கில் இருக்கோ அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி அவங்க கண்டென்ட் எழுதியிருக்காங்க, யாரெல்லாம் பேக்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு அனாலிசிஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இந்த ஊபர் சஜஸ்ட்டு கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஓகேங்க, தேங்க்ஸ். இதுதான் வந்து கூகுள் க்ரோம் சாரி ஊபர் சஜஸ்ட்டு கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஐடியா. ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு நிறையா ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் மெயின் பேஜுக்கு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தட், பாய்.